ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த மாதிரி கணக்கில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துனா நம்ம வந்து என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். போன கணக்கில் வந்து எக்ஸ் ஸ்கியூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப், அதாவது இதில் ப்ளஸ்ஸு மைனஸில் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுனு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே என்ன எக்ஸ் எவ்வளோ? ரெண்டு. ஓகேவா? எவ்வளோ ஸ்கொயர்டு? ஓகேவா? அடுத்து இவங்க வந்து ப்ளஸ்ஸில் வந்தால் மைனஸ் டூ சேர்த்துக்கோங்க, மைனஸில் இருந்தால் ப்ளஸ் டூ சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு ரெண்டு நாலு, மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ரெண்டு. ஆன்சர் வந்து நமக்கு வந்து ரெண்டு. சிம்பிளாக முடிஞ்சா உண்மையில ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து எக்ஸ் ரெண்டு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ரெண்டு 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 நாலு. இங்கே வந்து இங்கே வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? சிம்பிளாக முடிஞ்சிடும் இவ்வளோதான். ஸோ இதே மாடலில் இன்னொரு வேணும் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் டூ வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 27 எனில் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 27. ஓகேவா? ஸோ 27 மைனஸ் ரெண்டு. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ? 25. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 25. ஸோ 5 × 5 25. ஸோ ஆன்சர் வந்து 5. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.